Hi friends, welcome to ERODE SMS YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க முயல் பண்ணையில கூண்டை எப்படி க்ளீன் பண்றதுங்கற பத்தி பார்க்க போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்ல டெய்லியுமோ கண்டிப்பா முயல் கூண்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கழிவு அதுல சேர விட கூடாது. சம்டைம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சுனா அந்த கழிவுல இருந்து சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதனால நீங்க எப்பவுமே நார்மலா க்ளீன் பண்றது பாத்தீங்கன்னா டெய்லியோ இல்லட்டி ஒரு நாள் விட்டு க்ளீன் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் ஸ்பெஷலா கூண்டை ஃபுல்லாவே அதாவது அதுல இருக்கிற அந்த முடிகள் அங்கங்க ஒட்டிட்டு இருக்கிற முடிகள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறது இல்லாட்டி அடிக்கடி நோய் வருது உங்க பண்ணையில அப்படிங்கிறப்போ அந்த அந்த உள்ள இருக்க கிருமி எப்படி பிரேக்கப் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா மூணு விதமா க்ளீன் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபினாயில் தயாரிக்கிறதுக்கு உண்டான காம்பவுண்ட் ஒன்று வருங்க, அதை வச்சு உங்க முயல் பண்ணையில இருக்கிற அந்த கூண்டுல ப்ரெஸ்ஸை வச்சு அப்படி கழுவி 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 எடுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா கூண்டு வந்து உங்களுக்கு சின்ன கூண்டா இருக்கணும், ஒரு குண்டோ ரெண்டு குண்டோ வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இல்லை நிறைய குண்டு இருக்குன்னா இதே காம்போவை அது ஒரு டப்பால் இந்த ஸ்ப்ரே பண்ணுற அந்த மருந்துலாம் ஸ்ப்ரே பண்ணுறலாம் அங்கே செடிக்கு அந்த டப்பாவில் ஊற்றியும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். மூணாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் கன் வச்சு பண்ணலாம். ஃபயர் கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்லாம் ரிப்பேர் பண்ணுற கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி கன்னை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு சிலிண்டரை வச்சு அதை ஃபயர் பண்ணலாம். அதாவது அதோட முடி எல்லாத்தையும் வாட்டி அதை தீச்சு எடுத்துரும். அது உள்ள இருக்க கிருமிகள்லாம் இருந்தாலும் ஏதாவது இறந்து ஏதாவது இருந்தால் கூட இறந்துடும். இந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக பெரியவங்களோட துணை இல்லாமல் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் ஒருத்தரும் ரெண்டு பேர்லாம் இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பெரியவங்களோட துணை இல்லாமல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம மூணு விதத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கூண்டு வந்து சின்ன கூண்டு ஒரு கூண்டு ரெண்டு கூண்டு இருந்ததுன்னா அதுக்கு எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதுதான் நான் சொன்ன அந்த ஃபினாயில் காம்பவுண்ட் சொல்கிறது. இது வந்து ஒரு ரெண்டு மூடி ஊற்றி ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்தாலே ஒரு லிட்டர் ஃபினாயில் கிடைக்கும். இது வந்து கெமிக்கல் கடையில் கிடைக்கும். இந்த மொத்தமாக கெமிக்கல் சேல்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்ககிட்ட கிடைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கலாங்க. இந்த டப்பால் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். எவ்வளோ காம்போ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஒரு ஒரு பாட்டு தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயே நல்ல பவர் இருக்கும். இப்படி ஊற்றியாச்சு. இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்படி கலக்குனீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். நல்லா கலந்துக்கும் அது அந்த தண்ணியும் அந்த காம்பவுண்ட் நல்லா. இப்போ இதை எடுத்துட்டுங்க இந்த உங்கள் கூண்டில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ இந்த இடத்துல இப்படி க்ளீன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு விதம். இது எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்கிற இடத்துலலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணலாம். இது ஒரு கூண்டு ரெண்டு கூண்டு இருக்கவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குங்க. நிறைய இருந்தால் இது செட் ஆகாது. இப்போ நம்ம சிங்கிளை ஒரு ஜோடி மட்டும் வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஓகேங்க. இதை நம்ம ஈஸியாக ஒரு கூண்டு சுற்றி சுற்றி வந்து பண்ணிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது விதம் பார்த்துடலாம். ரெண்டாவது விதம் என்னென்னா இதே காம்போவை இந்த மாதிரி இந்த மருந்தடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்லாங்க பம்ப் மாதிரி. இதை வந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் இந்த காம்போவை உள்ள ஊற்றி இப்போ என்ன பண்ணலாம் டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. இது வந்து இன்னொரு விதங்க. இது நல்லா உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ வச்சுக்கலாம். ஸ்பீடு கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா தூரம் போகும். இது எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ அந்த இடம்லாம் நல்லா இப்படி அடிக்க அடிக்க நல்லா இதை க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃபினாயில் காம்போங்கிறது நல்ல ஒரு கிருமி நாசினி தான். அதனால் இந்த மாதிரி நம்ம கூண்டை க்ளீன் பண்ணுறப்போமோ கிருமிகள்லாம் நல்லா சாவறதுக்கு நல்ல வழிவகை செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது வகையை பார்த்துடலாம். சொன்ன ஃபயர் கன் சொன்னது இது தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஸ்லாம் கேஸ் ஸ்டவ்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்கல்லாங்க அந்த கடையில் கிடைக்கும். ஃபயர் கன்னு கேட்டாலும் தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 மீட்ரு நீளம் உள்ள ஒரு டியூப்பு. இந்த கன்னு, இந்த செட்டப்பு, இந்த ரெகுலேட்டரு, டியூப்பு எல்லாம் மூணு சேர்ந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபா நம்ம ஈரோட்ல வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் கொஞ்சம் வேணால் டிஃப்ரெண்ட் இருக்கும், அது வேணால் பார்த்துக்கிங்க. இந்த மாதிரி ஃபயர் கன்லாம் யூஸ் பண்ணுறப்போ
கண்டிப்பாக தனியாக பண்ணாதீங்க, கூட துணைக்கு கொஞ்சம் பெரியவங்களை வச்சுக்கோங்க. பெரியவங்க துணை இல்லாமல் இந்த வேலை தயவு செஞ்சு செய்யாதீங்க. இன்னும் சேஃப்டி பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கை நினச்சி வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கை வந்து ஒரு பக்கெட்டில் நினச்சி வச்சுருக்குறோம். இதை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, இதுவும் நம்ம சேஃப்டிக்கு யூஸ் ஆகும். சப்ட்ரே ஏதோ சின்ன பிரச்சனைனா சாக்கை போட்டு மூடிடலாம். ஈர சாக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். தயவு செஞ்சு பெரியவங்க பக்கத்தில் இருக்கட்டுங்க, ஏன்னா இது வந்து கேஸு. நம்ம வந்து ஃபயர் பண்ணுறப்போ ஏதோ ஒரு சின்ன தப்புராக இருந்துச்சுன்னா கூட சிங்கிளாக இருந்தால் நமக்கு அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபயருக்கு என்ன பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடிங்க, எப்படியுமே நம்ம பக்கமாக இல்லாமல் கொஞ்சம் வெளி பக்கமாக இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. சிலிண்டரையும் தள்ளி வச்சுக்கலாம், நல்லா கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுக்கலாம். கண்ணு வந்து நம்மளை பார்க்காம வெளிப்புறமாக பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா அதை ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். டக்குன்னு பற்ற வச்ச உடனே அது நல்ல செம ஸ்பீடாக வரும். அதனால் நம்ம பக்கம் வராமல் வெளி பக்கமாக வச்சுக்கோங்க. சிலிண்டரை நல்லா முடிஞ்ச அளவுக்கு தூரமாக தள்ளி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மெதுவாக ஃபயர் பண்ண ஆரம்பித்தோன்னா எங்கெங்கெல்லாம் அந்த கழிவு படிஞ்சிருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல அப்படியே ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதோடய ஜாயிண்ட் பகுதிகளில் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் அப்படியே ஃபயர் பண்ணிட்டு வந்துடலாங்க. எங்கே பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வெல்டு மெஸ்ஸு அந்த கம்பியில் மட்டும் பண்ணலாம். இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் போட்டு பச்சை கோட்டிங் பார்க்குறதுக்கு வந்து வலை பச்சையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணாமல் பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி வலையில் மட்டும் இந்த மாதிரி பண்ண முடியாது. பண்ணுனா என்ன ஆகிடும்னா அது அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் மெல்ட் ஆகி அப்படி இலக ஆரம்பிச்சிடும். அதனால் அதை பார்த்துக்குங்க. சாதாரண வெல்டு மெஸ் போட்ட கம்பிக்கு இந்த மாதிரி பண்ணலாங்க. இல்லை உங்ககிட்ட வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணது இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஃபினாயில் காம்போ வச்சோ வேறு ஏதாவது லிக்விட் வச்சோ நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபயர் கன் பண்ணுறப்போ வெல்டு மெஸ் தான் மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இதில் பண்ணிட்டோன்னு வைங்களா, பிளாஸ்டிக்கில் பண்ணோன்னா இலகி அப்படியே சம்டைம் அதுவும் ஃபயர் ஆகுது, இல்லாட்டி இலகி ஓடிடுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் பாருங்கள், பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்படி கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம், இப்படி அதிகம் பண்ணால் நல்ல ஸ்பீடு வரும். ஆனால் நமக்கு வந்து ஒரு மீடியமாக ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே வச்சா போதும், ரொம்ப அதிகமாக வச்சா கம்பிக்க தான் ஆனாலும் ஆகிடும். அதனால் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த கொஞ்சமாக லைட்டாக தெரியுனாலே போதும், இந்த ஸ்பீடு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபயர் கன்லாம் பண்ணுறப்போ சுத்தமாக ஒரு கிருமி கூட இல்லாமல் எல்லாமே செத்து போயிடுங்க. உங்கள் பண்ணை வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒர்க் கொண்டு கொண்டு வச்ச மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஒரு சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முயல் ரெண்டு முயலுக்கு சொறி பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா கண்டினியூவாக நீங்கள் என்ன தான் தனித்தனி கூண்டில் வச்சாலும் அது அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்து அந்த நமக்கு பண்ணையில் இருக்க எல்லா முயலுக்குமே அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு கிருமி கூட இல்லாமல் எல்லாமே அழிச்சிடலாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறது ஒரு 6 மாதத்துக்கு விட்டுருப்போம், 1 வருஷத்துக்கு விட்டுருப்போம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் கூண்டுகளையும் சுத்தமாக க்ளீன் பண்ண மாதிரி ஆச்சுங்க, நம்ம பண்ணையிலையும் எந்த ஒரு நோய் தொற்று இல்லாமல் நல்லா காப்பாற்றின மாதிரி ஆச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு வாட்சிங். தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு தாங்க. எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை சம்மந்தமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். Thank you, friends.